हाय फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू आवर चैनल कस्बना समयल इनकी नम्मलोड चैनल ला आर मासम वरिकुम केट्टु पोहाद मारी पुली पेस्ट एप्पडी रेडी पनी नम्म फ्रिज्ले स्टोर पनी वेकलां अप्पडिंगरत दान पाक्क पोरोम इत नम रेडी पड़ी फ्रिजल स्टोर पड़ी वचिकटोना नम्बर समेल रोम ईसिया मुड़चरल रमला ने मत विशेष कालमारी रेडी पड़ी नम्बर वचिका नमुक रोमे यूस्फुल पाकल इनकी ना उंगलुक्कु काल किलो अलवुल्ल पुलियिल पेस्ट सेंजु काट्टप्पोरेन उंगलुक्कु अधिकमा वेणुम्ना नींगा अधिकमान पुलि एडुत्तुक्कोंगा इप्पो इंद पुलि एल्लात्तैयुमे ओरु कुक्कर्ल चिन्ना चिन्नदा पिच्चु पोट्टुक्कलाम पुलि एल्लात्तैयुमे इंद मारी चिन्ना चिन्ना पीसा पिच्चु पोट्टदुक्कप्पुरमा ओरे ओरु तडवै इद अलसि एडुत्तुक्कोंगा अदुल दूसी मण्णु एदावदु इरुंदा पोयिरुम अदुक्कप्पुरम इदुल नम्म पुलि मुंगुर अलवुक्कु तण्णि सेर्त्तुक्कणुम தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு இத நம்ம வேக வைக்க போறோம் நான் சரியா ஒரு 2 விசில் வச்சிக்கிறேன் 2 விசில் வச்சி ஆவி அடங்கனதுக்கு அப்புறமா தான் ஓபன் பண்ணனும் இப்போ நம்ம விசில் வச்சுக்கலாம் இப்போ 2 விசில் வந்து ஆவி எல்லாம் அடங்கிருச்சு இத நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் நம்மளோட புளி நல்லா வெந்து வந்திருக்கும் இது சூடா இருக்கும்போதே ஒரு கரண்டியை வச்சி இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க அப்பனா நமக்கு பேஸ்ட் நிறைய கிடைக்கும் புளியை இப்படி வேக வச்சு சேக்கறனால புளியோட தன்மையோ டேஸ்டோ மாறுமா அப்படினா கண்டிப்பா கிடையாது. நம்ம நார்மலா எப்படி புளி கரைச்சு நம்ம சேப்போமோ அதே டேஸ்ட்ல தான் இது இருக்கும். அதனால கண்டிப்பா டேஸ்ட் மாறாது. பயப்படாதீங்க. புளிய நல்லா மசிச்சு விட்டதுக்கு அப்புறமா நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கறேன். அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு அரிப்பு தட்டு வச்சிக்கிறேன். இதில நம்ம மசிச்சு வச்சிருக்கிற புளியில இருந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. மொத்தமா சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டு கரண்டியை வச்சி இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு புளியில உள்ள பேஸ்ட் மட்டும் கீழ வரும். சக்கை எல்லாமே மேல இருந்துக்கும். இப்போ காட்றே பாருங்க இப்போ புளியில இருந்து பேஸ்ட் மட்டும் நமக்கு கீழ கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டிருக்கும் சக்கை எல்லாமே மேல இருக்கும் நல்லா இந்த மாதிரி நச்சி விட்டுக்கோங்க இப்போ நம்ம நச்சதுக்கு அப்புறமா மேல கொஞ்சம் சக்கை இருக்கும் அதை நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிக்கிட்டு மீதி இருக்குறதையும் போட்டுட்டு இந்த மாதிரி திரும்பவும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ இந்த சக்கைய நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் திரும்பவும் அதே குக்கர்ல போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் இத நல்லா கரைச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ரெண்டுல இருந்து மூணு தடவை செய்யும்போது அதுல இருக்கிற எல்லா பேஸ்டுமே நமக்கு கிடைச்சிரும் இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் நான் அதே அரிப்பு தட்டல ஊத்திக்கிறேன் ரெண்டாவது தடவை நம்ம அரிப்பு தட்டல சேக்கும்போது இப்போ மொத்தமாவே சேர்த்துக்கலாம் ஏனா அதல இருந்து நம்ம பேஸ்ட் பாதி எடுத்துட்டோம் இப்போ அளவு கொஞ்சம் குறஞ்சிருக்கும் இத திரும்பவும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க மசிச்சிட்டு அதல வர சக்கையை நம்ம எடுத்துக்கலாம் திரும்பவும் அந்த சக்கையில கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கலந்துக்கோங்க வேக வச்சு பேஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் வர சக்கையில ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து கரைச்சிட்டா போதும் அதுக்கு மேல நமக்கு அதல இருந்து பேஸ்ட் நிறைய கிடைக்காது இப்போ இத நான் நல்லா கரைச்சிக்கிறேன் இப்போ இத நான் திரும்பவும் அரிப்பு தட்டல சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ இதில இருந்து எல்லா சக்கையுமே வந்திருக்கும் கடைசியா இந்த சக்கையை நம்ம கையினால லைட்டா பிழிஞ்சி விட்டுக்கலாம் இப்படி பிழியும் போது மீதி இருக்கிற எல்லா சக்கையுமே வந்துரும் இப்போ பாருங்க இதுக்கு மேல இதுல ஒண்ணுமே இருக்காது சக்கை மட்டும் தான் நமக்கு இருக்கு இத நம்ம தூர போட்றலாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு சக்கை எல்லாத்தையும் தனியா எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இதுல சக்கை மட்டும் தான் இருக்கு இதுல இருக்கிற எல்லா பேஸ்டுமே நம்ம எடுத்தாச்சு இப்போ பாருங்க நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிற புளி தண்ணி இந்த மாதிரி தான் இருக்கும் இது நல்லா தண்ணியா தான் இருக்கும் இத நம்ம திரும்பவும் அடுப்புல வச்சு காய்ச்ச போறோம் அப்பதான் பேஸ்ட் போல நமக்கு கிடைக்கும் இப்போ அதே குக்கரை கழுவிட்டு நான் எடுத்து வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கறேன் புளி தண்ணி கரைச்ச பாத்திரத்திலே செய்ய கூடாதா அப்படினா கண்டிப்பா செய்யலாம் ஆனாலும் பாத்திரம் கொஞ்சம் கனமா இருந்ததா நல்லது அதனால நான் குக்கர்ல சேர்த்துக்கறேன் நம்ம செய்ய போற பேஸ்ட் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்திருக்கேன் இப்படி சேர்த்து நம்ம செய்யும்போது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது இப்போ இத நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிட்டு இப்போ இத நம்ம கொதிக்க வைக்க போறோம் இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சு ஒரு பேஸ்ட் போல வரணும் அது வரைக்கும் நம்ம அடுப்ப சிம்ல வச்சு நல்லா காஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்மளோட புளி பேஸ்ட் நல்லா ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த அளவுக்கு திக் ஆகற வரைக்கும் நீங்க அடுப்புல வச்சு காஞ்சிக்கணும் இது ஆறனதுக்கு அப்புறம் இன்னும் கூட கொஞ்சம் திக் ஆகும் அதனால இந்த அளவுக்கு திக் ஆகற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நமக்கு பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா ஆற வெச்சுக்கோங்க கொஞ்சம் கூட சூடு இல்லாத மாதிரி நல்லா ஆற வெச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்க முன்னே இருந்ததை விட நம்ம புளி பேஸ்ட் இன்னும் கூட கொஞ்சம் திக் ஆகி வந்திருக்கு இத நம்ம ஃபிரிட்ஜ்ல வைக்கும்போது இன்னுமே கொஞ்சம் திக் ஆகும் இப்போ நம்மளோட புளி பேஸ்ட் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு இத நம்ம ரெடி பண்ணி ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ரசம் சாம்பார் வைக்கும்போது இல்ல புளி சேர்த்து செய்யக்கூடிய எல்லா வகையான குழம்புகளுக்கும் நம்ம ஈஸியா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா இத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது இருக்கும்போது நம்மளோட சமையல் ரொம்பவே சீக்கிரமா முடிஞ்சிரும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க थैंक्स फॉर वाचिंग